number of permutations of n things taken all together, when the things are, when things are not all different, when things are not all different, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் ஃபார்முலா வந்து லெட் அஸ் ரிக்வயர்ட் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் எக்ஸ் அச்சீவ் பண்ணோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைட் பை பி ஃபேக்டோரியல் இன்டு கியூ ஃபேக்டோரியல் இன்டு ஆர் ஃபேக்டோரியல். அதாவது என் திங்ஸ் இருக்கு, அதில் பி திங்ஸ் ஆர் அலைக் ஆஃப் ஒன் கைண்ட், கியூ திங்ஸ் ஆர் அலைக் ஆஃப் செகண்ட் கைண்ட், ஆர் திங்ஸ் ஆர் அலைக் ஆஃப் தேர்ட் கைண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க. அதுக்கு வந்து ஃபார்முலேஷன் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு வந்து ஃபார்முலா என் ஃபேக்டோரியல் பை பி ஃபேக்டோரியல் இன்டு கியூ ஃபேக்டோரியல் இன்டு ஆர் ஃபேக்டோரியல். இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கு. பி ஒன் திங்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் கைண்ட் அலைக் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட், பி டூ திங்ஸ் ஆர் செகண்ட் டைப் அது, பி த்ரீ திங்ஸ் ஆர் என்னது அலைக் ஆஃப் தேர்ட் கைண்ட், பி ஃபோர் திங்ஸ் ஆர் அலைக் ஆஃப் ஃபோர்த் கைண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது சோ ஆன் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் என் ஃபேக்டோரியல் டிவைட் பை பி ஒன் ஃபேக்டோரியல் பி டூ ஃபேக்டோரியல் பி த்ரீ ஃபேக்டோரியல் சோ ஆன் பி என் ஃபேக்டோரியல். இது புரியுதா உங்களுக்கு? அதாவது பி ஒன் திங்ஸ் ஆர் அலைக் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட், பி டூ திங்ஸ் ஆர் அலைக் ஆஃப் செகண்ட் கைண்ட், பி த்ரீ திங்ஸ் ஆர் அலைக் ஆஃப் தேர்ட் கைண்ட், இது மாதிரி பி என் திங்ஸ் ஆர் அலைக் ஆஃப் என்த் கைண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுதான் ஃபார்முலா. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம என்பிஆர்னு ஃபார்முலா பார்த்தது என் டிஃப்ரெண்ட் திங்ஸ்ல இருந்து ஆர் திங்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்றது, சரிங்களா? அது என்பிஆர்னு ஃபார்முலா. இப்போ வந்து என் திங்ஸ் இருக்கு, என் திங்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லா லெட்டர்ஸும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, இப்போ பார்க்கறது டிஃப்ரெண்டாக இல்லாமல் கொஞ்சம் ரிப்பீட் ஆகிற மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் ப்ராப்ளம் இப்போ டிஸ்கஸ் பண்ணோம்னா நமக்கு புரிஞ்சிடும். சரி பாருங்க, ப்ராப்ளம் நம்பர் ஒன், இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் பண்ணலாம் பாருங்க. ஹவு மெனி வேர்ட்ஸ் கேன் பி, ஹவு மெனி வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்டு, சரிங்களா? ஹவு மெனி வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்டு வித் தி லெட்டர்ஸ், வித் தி லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்டு என்ன வேர்டு எடுக்க போகிறோம் பாருங்க. மேத்தமெட்டிக்ஸ், MATHEMATICS, சரிங்களா? மேத்தமெட்டிக்ஸ், அதாவது இந்த மேத்தமெட்டிக்ஸ்னு வேர்டு இருக்கு இல்லைங்களா, சரிங்களா? இந்த மேத்தமெட்டிக்ஸ் வேர்டை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எத்தனை வேர்ட்ஸ் நம்மளால எழுத முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. பை ரீஅரேஞ்சிங் தெம் க்வெஸ்சன் உங்களுக்கு புரியுது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன வேர்ட்ஸ் வந்து இருக்கு, எல்லா வேர்ட்ஸுமே வந்து சேம் கிடையாது. இங்கே பாரு, எம் இங்கே ஒரு எம், இங்கே ஒரு எம் வந்திருக்கு, அடுத்து இங்கே ஒரு ஏ வந்திருக்கு, இங்கே ஒரு ஏ வந்திருக்கு, அடுத்து இங்கே ஒரு டி வந்திருக்கு, இங்கே ஒரு டி வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து என்னென்ன லெட்டர்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட் ஆயிருக்குன்னா, எம் ரிப்பீட் ஆயிருக்கு, ஏ ரிப்பீட் ஆயிருக்கு, டி ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ ரெண்டு எம் வந்திருக்கு, அடுத்து ரெண்டு ஏ வந்திருக்கு, அடுத்து ரெண்டு டி வந்திருக்கு. அப்போ இங்கே போடுவோம்ல என் ஃபேக்டரியல் பை பி ஃபேக்டரியல் கியூ ஃபேக்டரியல் ஆர் ஃபேக்டரியல்னு, என்னன்றது மொத்த லெட்டர்ஸ், மொத்த லெட்டர் எத்தனை, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அப்போ வந்து இதுக்கு ஃபார்முலா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் வேஸ்க்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் என் வந்து 11 ஃபேக்டோரியல் டிவைட் பை நமக்கு எம் வந்து 2 டைம்ஸ் வந்ததுனால 2 ஃபேக்டோரியலில் டிவைட் பண்ணிக்கணும், ஏ வந்து 2 டைம்ஸ் வந்ததுனால 2 ஃபேக்டோரியல், டி வந்து 2 டைம்ஸ் வந்ததுனால 2 ஃபேக்டோரியல். அதாவது எம் வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, ஏ வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, டி வந்து 2 டைம்ஸ் வந்ததுனால இப்படி நம்ம டிவைட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ மேத்தமெட்டிக்ஸ் லெட்டர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் வேர்டை வந்து நம்ம மாற்றி மாற்றி எழுதணும்னா இத்தனை வயசுல நமக்கு கிடைச்சிருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது இதே கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம அடுத்த சம் சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் 9 டிஜிட் நம்பர்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்ட் யூசிங் தி டிஜிட்ஸ் 2, 2, 3, 3, 5, 5, 8, 8, 8 so that the odd digits occupy the even places. ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், சால்வ் பண்ணணும் நீங்கள். ஸோ ஆட் டிஜிட் ஆக்குபைஸ் ஈவன் பிளேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட் டிஜிட் இங்கே என்னென்ன வந்திருக்கு, 3, 3, 5, 5. அப்போ ஆட் டிஜிட்ஸ் வந்து ஈவன் பிளேசஸ் ஆக்குபை பண்ணிக்கணும். அப்போ 9 டிஜிட் நம்பர்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸு, தேர்ட் பிளேஸு, ஃபோர்த் பிளேஸு, ஃபிஃப்த் பிளேஸு, சிக்ஸ்த் பிளேஸு, செவன்த் பிளேஸ், எயிட் பிளேஸ், நைன்த் பிளேஸ். ஈவன் பிளேஸ் வந்து இது பாருங்க, நம்ம ரிவர்ஸில் எழுதுனாலும் ஒன்று தான், இப்படி எழுதுனாலும் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து ஈவன் பிளேஸ், இது ஒரு ரவுண்ட் பண்ணுறதெல்லாம் ஈவன் பிளேசஸ். அப்போ ஈவன் பிளேசஸ் எத்தனை பிளேசஸ் இருக்குது, 4 பிளேசஸ் இருக்குது, 4 பிளேசஸ் இருக்குது. இந்த 4 பிளேசஸில் வந்து இந்த 4 ஆட் நம்பர்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணணும்.
ஆனா அந்த 4 ஆட் நம்பர்ஸ்ல 3 வந்து ரெண்டு டைம் ரிபீட் ஆயிருக்கு, 5 வந்து ரெண்டு டைம் ரிபீட் ஆயிருக்கு, கரெக்ட்டுங்களா? அப்படின்னா நமக்கு என்ன வரும் சொல்லுங்க ஆன்சர். 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல், அதாவது ரிபீடேஷன், அதாவது டிஸ்டிங் திங்ஸா இல்லாத போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். என் ஃபேக்டோரியல் டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் இன்டு கியூ ஃபேக்டோரியல், அதாவது 3 வந்து ரெண்டு முறை வந்திருக்கு, 5 வந்து ரெண்டு முறை வந்திருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணா, ஈவன் பிளேசஸ்ல ஆட் நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன இருக்குன்னா, இப்போ வந்து ஈவன் நம்பர் இருக்கு 2 2 8 8 8 இருக்கு. இப்போ இந்த 5 நம்பர்ஸ் எங்க அரேஞ்ச் பண்ணணும், ஆட் பிளேசஸ்ல தான் அரேஞ்ச் பண்ணணும். ஆட் பிளேசஸ் நமக்கு 5 பிளேஸ் இருக்கு பாருங்க, 1 3 5 7 9, இந்த பிளேஸ் எல்லாம் ஆட் பிளேசஸ். இந்த ஆட் பிளேசஸ்ல 2 2 8 8 இதையும் அரேஞ்ச் பண்ணலாம். சரி, அது எந்த அது எப்படி பண்ணலாம் பாத்தீங்கன்னா, வந்து மத்த 5 நம்பர்ஸ் இருந்தாலும் 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 2 வந்து ரெண்டு முறை இருக்குனால 2 டிவைட் பை 2 ஃபேக்டர், 8 8 8 மூணு முறை இருக்குனால 3 திங்ஸ் ஆர் ரிபீட் ஆகுதுனால அது 3 ஃபேக்டோரியல். அப்போ நம்ம ஈவன் நம்பரையும் அரேஞ்ச் பண்ணணும், சாரி ஆட் நம்பரையும் அரேஞ்ச் பண்ணணும், ஈவன் நம்பரையும் அரேஞ்ச் பண்ணணும். ரெண்டு ஒர்க்கும் பண்ணணும்னா பிரின்சிபல் ஆஃப் மல்டிபிளிகேஷன் போடணும். ஸோ 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்டு 2 ஃபேக்டோரியல் அது என்ன வருது சொல்லுங்க, 4 ஃபேக்டோரியல் பை 2 இன்டு 2 ஃபேக்டோரியல் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ வரும்னா 10 வருதுங்களா? அப்படி தரப்போ 10 வருதா 6 வருதா? 4 இருந்து 1 × 2 × 3 தானே எழுதலாம், 1 × 2 × 3 × 4 எழுதுனீங்கன்னா 6 வரும் நமக்கு, அப்போ 6 வருது, கரெக்டுங்களா? 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 6 வருது, 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் என்ன வருது சொல்லுங்க, இது வந்து நமக்கு 10 வருது. ஸோ 6 × 10 என்ன வருது சொல்லுங்க, 60. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு 16 வந்திருக்கு, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 16 வந்திருக்கு, சரிங்களா? Find the number of permutations of all the letters of the word mathematics which starts with consonants only. சரி, இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க. இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவனிங்க, அதாவது எம்எம் ரெண்டு முறை வந்திருக்கு, எம்எம் ரெண்டு முறை வந்திருக்கா, அடுத்து ஏஏ ரெண்டு முறை வந்திருக்கா, ஏஏன்னு 2 times வந்திருக்கு, அடுத்து டிடின்னு ரெண்டு முறை வந்திருக்கு, டிடி ரெண்டு முறை வந்திருக்கு, இதெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து ரிப்பீட் ஆகாமல் இருக்கிற லெட்டர் HEI CH இந்த லெட்டர்ஸ் தான் ரிப்பீட் ஆகாமல் இருக்கிற லெட்டர்ஸ், புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி இருக்கு. ஸோ வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் கான்சனன்ஸ்ன்றதுனால, சரிங்களா, கான்சனன்ஸ். அப்போ கான்சனன்ஸ் அப்படின்னா என்ன வரணும் சொல்லுங்க, அதாவது வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் என்ன வரணும், கான்சனன்ஸ்னு வரணும். அப்போ இவங்க க்வெஸ்சன் அப்படி தானே கேட்டிருக்காங்க, வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் கான்சனன்ஸ் ஒன்லி அப்படின்னு. There are 5 consonants. So, இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னா எம்ஏடி இது ஃபஸ்ட்டு வர மாதிரி எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரும், HCS ஃபஸ்ட்டு வர மாதிரி எடுத்தால் இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஸோ இதர் திஸ் மெத்தட் வரலாம் இல்லைன்னா இந்த மெத்தடில் வரலாம். அப்போ ரெண்டுமே நம்ம ரெண்டு மெத்தட் ஏதாவது ஒரு மெத்தட் வரலான்றது பிரின்சிபல் ஆஃப் அடிஷன் போட்டோம்னா நமக்கு 7 × 10 ∗ 8 இந்த ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம்ப்பா. How many 4-digit numbers can be formed by using the digits 1, 2, 3, 4, 5, 6, 7 if at least 1 digit is repeated? அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ரெப்பிடேஷன் அலௌடு அப்படின்ற கண்டிஷன் ஒன்று பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து ரெப்பிடேஷன் அலௌடாக இருந்தாலுமே இதில் ஒரு கண்டிஷனாக சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் 1 digit இஸ் ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 1 digit மட்டும் ரிப்பீட் ஆகிறது இருக்கலாம், இல்லை 2 digit ரிப்பீட் ஆகிறது இருக்கலாம், இல்லை 3 digit ரிப்பீட் ஆகலாம், இல்லை 4 digit ரிப்பீட் ஆகலை, அப்படி இருக்கணும். சரி, நம்ம என்ன பண்ணோம், ஆல் பாசிபிள், அதாவது ரிப்பீட் ஆகிறதும் ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறது எல்லாமே பார்த்தோம்னா, அப்போ 4 digit பிளேஸில் ஃபில் பண்ணுறதுக்கு, 4 digit பிளேஸில் 7 numbers ஏதாவது ஒரு நம்பரை ஃபில் பண்ணுங்கள், 7 ways. செகண்ட் பிளேஸில் 7 ways, தேர்ட் பிளேஸில் 7 ways, ஃபோர்த் பிளேஸில் 7 ways. அப்போ 7 over 4 ways வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதும் இருக்கும், ஒரு முறை ரிப்பீட் ஆகிறது இருக்கும், ரெண்டு முறை ரிப்பீட் ஆகிறது இருக்கும், மூணு முறை ரிப்பீட் ஆகிறது இருக்கும், 4 முறையும் ரிப்பீட் ஆகிறது இருக்கும், சரிங்களா? இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணா, ரிப்பீட்டே ஆகாமல் இருக்கு இல்லையா, அதை செப்பரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிப்பீட்டே ஆகாமல் இருக்கு, அதாவது அட்லீஸ்ட் 1 digit இஸ் ரிப்பீட்டட் அப்படின்ற என்ன அர்த்தம்னா, அப்போ ரிப்பீட் ஆகி இருக்கணும், ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறது இருக்கக்கூடாது, ரிப்பீட்டே ஆகாமல் இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணும். ரிப்பீட்டே ஆகாமல் இருக்கிறது என்ன சொல்லுங்க, அதுதான் என்பிஆர், அதாவது 7 digit 4 digit நம்ம அரேஞ்ச் பண்ணுறது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், 7 power 4 வந்து 7 power 4 வந்து ஆல் பாசிபிள்ஸ், அதாவது ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறது, ஒரு முறை ரிப்பீட் ஆகிறது, ரெண்டு முறை ரிப்பீட் ஆகுது, மூணு முறை ரிப்பீட் ஆகுது, 4 முறை ரிப்பீட் ஆகிறது இருக்கும். இதுல இருந்து ரிப்பீட்டே ஆகாமல் இருக்கிறது 7 by 4. அப்போ 7 power 4 இருந்து ஆல் பாசிபிள் இருந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறது செப்பரேட் பண்ணிட்டோம்னா, இப்போ இத்தனை வேஸ்ட்ல வந்து தான் நமக்கு 1 time ரிப்பீட் ஆகிறது இருக்கும், 2 முறை ரிப்பீட் ஆகிறது இருக்கும், 3 முறை ரிப்பீட் ஆகிருக்கும், 4 முறை ரிப்பீட் ஆகிறது எல்லாமே இருக்கும் இதுல. ஸோ ஆன்சர் வந்து 7 power 4 - 7 by 4.
next question paakalam pa. Find the total number of permutations of n different things taken not more than r at a time when each thing may be repeated any number of times. அப்ப வந்து நாட் மோர் தென் ஆர் அப்ப ஒரு ஒரு திங் எடுக்கலாம் இல்ல ரெண்டு திங் எடுக்கலாம் இல்ல மூணு திங் எடுக்கலாம் நாலு திங் எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாமா. சோ ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம்னு வச்சுங்க, ஒரே ஒரே ஒரு ஒன் ஆப்ஜெக்ட் மட்டும் எடுத்தோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தோம்னா எத்தனை வயசுல இருக்கலாம், என் வயசுல எடுக்கலாம். இது ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம், ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துன்னா இங்க வந்து ரெபிடேஷன் அலௌடுன்னு சொல்லுமா ரெபிடேஷன் நாட் அலௌடுன்னு சொல்லுமா? திங்ஸ் மேபி ரிப்பீட்டட் சொல்லியிருக்காங்க, அப்ப ரெபிடேஷன் அலௌடு. அப்ப ரெபிடேஷன் அலௌடு ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்தோம்னா என் இன்ட்டு என் என் பவர் டூ டைம்ஸ். த்ரீ ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்தோம்னா என்ன வர சொல்லுங்க, த்ரீ பவர் என் பவர் த்ரீ டைம்ஸ் வருது. இந்த மாதிரி ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது, ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் திங்ஸ் எடுக்கும்போது நமக்கு என் பவர் ஆர் டைம்ஸ் இப்படின்னு வரும். அப்போ இந்த மெத்தட்ஸ்ல எதனா ஒரு மெத்தட் வரலாம், எந்த மெத்தட்னாலும் வரலாம், திஸ் ஆர் தட் அப்படின்னா ஆர் கண்டிஷன் தானே பவர். அப்போ ஆர் கண்டிஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணா, பிரின்சிபல் ஆஃப் அடிஷன் பண்ணும். ஸோ என் பிளஸ் என் ஸ்கொயர் பிளஸ் என் கியூ பிளஸ் ஒன் என் பவர் ஆர் வரைக்கும் ஆட் பண்ணும். அப்படின்னா இது வந்து பாருங்க காமன் ரேஷியோ கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால ஜிபியில இருக்கு. ஜிபியில இருக்கிறது என் நம்பர்ஸ் ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு n பவர் அதாவது காமன் ரேஷியோ, காமன் ரேஷியோ வந்து n இங்க n ஸ்கொயர் பை n, n காமன் ரேஷியோ பவர் n, n வந்து இங்க r சரிங்களா. r r டர்ம்ஸ் இருக்கு, r டர்ம்ஸ் இருக்கு. மைனஸ் ஒன் டிவைட் பை காமன் ரேஷியோ மைனஸ் ஒன். ஸோ இதுதான் ஆன்சர், தீஸ் மெனி டைம்ஸ் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். க்வெஸ்சன் பாருங்க, நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் ஃபைவ் கேர்ள்ஸ் அண்ட் ஃபைவ் பாய்ஸ் கேன் பி அரேஞ்ச்ட் இன் எ ரோ இஃப் நோ டூ பாய்ஸ் ஆர் டுகெதர், நோ டூ பாய்ஸ் ஆர் டுகெதர் அப்படின்னு கண்டிஷன் சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டு பாய்ஸ் டுகெதராக உட்காரக்கூடாதுன்னா பாய்ஸ் சென்டரில் கேர்ள்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி இருந்தால் தான் நோ டூ பாய்ஸ் ஆர் டுகெதர் அப்படின்ற கண்டிஷன் நமக்கு கிடைக்கும். அப்படி தானே பாது. சரி அப்படின்னா நமக்கு கேர்ள்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். சும்மா கேர்ள் கேர்ள் ஒன் கேர்ள் டூ கேர்ள் த்ரீ கேர்ள் ஃபோர் கேர்ள் ஃபைவ் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிட்டோம் கரெக்டுங்களா. இப்போ இவங்களுக்கு பிட்வீன் கேர்ள்ஸ் வந்து உட்கார வைக்கலாம். அப்படி உட்கார வச்சோம்னா பாய்ஸ் வந்து உட்கார வச்சோம்னா அப்போ என்ன ஆகுனா நோ பிட்வீன் நோ டூ பாய்ஸ் அதாவது நோ டூ பாய்ஸ் ஆர் டுகெதர் அப்படி வந்துடும். அப்போ வந்து பாய்ஸ் எங்கே எத்தனை பிளேஸில் உட்கார வைக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு பார்க்கலாமா. அப்போ பாருங்க இன்டூ மார்க் போகிற இடம்லாம் இங்கே இங்கே ஒருத்தர் உட்கார வைக்கலாம், இங்கே உட்கார வைக்கலாம், இங்கே உட்கார வைக்கலாம், இங்கே உட்கார வைக்கலாம், இந்த சைட்லையும் உட்கார வைக்கலாம், இந்த சைட்லையும் உட்கார வைக்கலாம், இன்டூ மார்க் போட்ட இடத்துல எல்லாமே உட்கார வைக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா பாய்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எத்தனை பிளேஸ் இருக்குன்னா பாருங்க, இது 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 ஒரு பிளேஸ், இது ஒரு பிளேஸ், இது ஒரு பிளேஸ், இது ஒரு பிளேஸ், இந்த இன்டூ மார்க் போட்ட பிளேஸ் எல்லாம் உட்கார வச்சோம்னா அப்போ வந்து என்ன ஆயிருது, ஆட்டோமேட்டிக்காக பிட்வீன் டூ பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்துடுற மாதிரி இருக்கு. ஃபைவ் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா. சரி அப்படின்னா மொத்தம் நமக்கு இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த சிக்ஸ் பிளேஸில் பாய்ஸ் உட்கார வச்சோம்னா பிட்வீன் டூ பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்துடுவாங்க. அப்போது அஞ்சு பாய்ஸ் இருக்காங்க ஆனால் ஆறு பிளேஸ் இருக்கு இல்லையா. அப்போ இந்த ஆறு பிளேஸில் நம்ம அஞ்சு பிளேஸ் தான் செலக்ட் பண்ணோம். அப்போ வந்து சிக்ஸ் பி ஃபைவ் வேஸ். அப்போ பாய்ஸ் உட்கார வைக்கிறதுக்கு ஆறு பிளேஸ் இருக்கு, இதில் அஞ்சு பிளேஸ் தான் எடுக்க போகிறோம். அப்போ சிக்ஸ் பிளேஸ்லேருந்து ஃபைவ் பிளேஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணுறது சிக்ஸ் பி ஃபைவ் வேஸ், சிக்ஸ் பி ஃபைவ் வேஸ் வருது கரெக்டுங்களா. அடுத்து இந்த கேர்ள்ஸையும் அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா, கேர்ள்ஸ் ஜி ஒன் ஜி டூ ஜி த்ரீ இவங்களையும் மாற்றி மாற்றி உட்கார வைக்கலாம் இல்லையா. இவங்களை மாற்றி மாற்றி உட்கார வைக்கிறது அஞ்சு கேர்ள்ஸ் அஞ்சு பிளேஸில் உட்கார வைக்கணும். கேர்ள்ஸை வந்து இந்த பிளேஸில் தான் உட்கார வைக்கணும், கேர்ள்ஸை வந்து இப்போ இங்கே ரவுண்ட் பண்ண பிளேஸில் தான் உட்கார வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ ஃபைவ் கேர்ள்ஸை வந்து ஃபைவ் பிளேஸில் உட்கார வைக்கணும்னா அது ஃபைவ் பி ஃபைவ் வேஸ் அப்படி தானே. இது வந்து கேர்ள்ஸ் உட்கார வைக்கிறதுக்கு, இது வந்து பாய்ஸ் உட்கார வைக்கிறதுக்கு. இப்படி உட்கார வச்சா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ என்ன ஆன்சர் வந்து பாருங்க, ஃபைவ் பி ஃபைவ் வந்து ஃபைவ் ஃபேக்டோரியல், இது சிக்ஸ் பி ஃபைவ் இருக்கு. ஸோ சிக்ஸ் பி ஃபைவ்னு இருக்கு. ஸோ ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கு.